Hi friends, good morning. இது உங்கள் TAF IAS Academy. நம்ம Group 2 Mains காக Daily One Topic அப்படிங்கிற அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு 35வது கிளாஸில் நாம் ஒரு சில விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். நாம் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இந்திய நீதித்துறையால் வெளியிடப்பட்ட ஃபாஸ்டர் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஒரு மென்பொருளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு வெப் போர்ட்டல் ஒன்றே நாம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ற கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ரைட், நான் முதல்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாஸ்டர் அப்படிங்கக்கூடிய மென்பொருள். அதாவது இந்த மென்பொருள் எதற்காக இந்திய நீதித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள் ரொம்ப குயிக்காக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதற்காக இந்திய நீதித்துறையால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்டர். சமீபத்தில் இதை இந்தியாவினுடைய, அதாவது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இது வெளியிடப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த என்.வி. ரமணா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த சாஃப்ட்வேர் தொடங்கி வச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, நீதிமன்ற உத்தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு விரைந்து கிடைக்க ஃபாஸ்டர் என்ற புதிய மென்பொருளை உச்சநீதிமன்றத்தினுடைய அப்போதைய தலைமை நீதிபதி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் வெளியிட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல செய்தியாக பார்க்குறோம். இந்த ஃபாஸ்டர் அப்படிங்கக்கூடிய அந்த மென்பொருளுக்கான அந்த சொல்லுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ். சரிங்களா, அதிலே உங்களுக்கு இருக்குது ஃபாஸ்ட்னா வேகமாக, செக்யூர்னா பாதுகாப்பாக. அதாவது நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பாதுகாப்பாகவும் வேகமாகவும் கொண்டு போய் சேர்க்கப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு மென்பொருளாக இந்த மென்பொருள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் இப்போ சிறையில் இருக்கிறாரு, அவர் ஜாமீனுக்காக மூவ் பண்ணுறாரு. அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஜாமீன் வழங்கியதற்கான அந்த முறையான அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது சிறைச்சாலையை வந்து அடைவதற்கு ஒரு சில நாட்கள் ஆகிருது. இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வச்சுக்கிட்டுங்களேன், இன்றைக்கி ஜாமீன் கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, ஆனால் சனி ஞாயிறு லீவ் ஆகி போயிருது. அதுக்கடுத்து அந்த ரெக்கார்டானது இங்கே கிளை சிறைக்கோ சிறைக்கு வரணும்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு 2-3 நாள் டிலே ஆகிருது. இப்போ நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுமே அவரால் என்ன பண்ண முடியலை, உடனடியாக வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் என்ன இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், உடனடியாக அந்த உத்தரவானது சம்பந்தப்பட்ட சிறை அதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மூலமாக அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு உடனடியாக அவங்க சிறையிலிருந்து வெளியேறுவதற்கான ஒரு வசதியாக இது அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது நீதித்துறையில் நிலவக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்து சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியாகிச்சு. உச்சநீதிமன்றமே அதை முன்வந்து விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த புதிய சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, பாருங்கள், ஜாமீன் உட்பட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் உத்தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சென்று சேருவதில் காலதாமதமாகிறது. இந்நிலையில் மின்னணு தொழில்நுட்பம், அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த அதிநவீனமான வசதிகளெல்லாம் பயன்படுத்தி ஜாமீன் உட்பட பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை விரைந்து சென்று சேரக்கூடிய வகையில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபாஸ்டர் அப்படிங்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேரை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த திரு என்.வி. ரமணா என்ன பண்ணி வச்சார்னு சொன்னால், அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஜாமீன் கோரும் வழக்குகளில் நீதிமன்றங்கள் ஜாமீன் வழங்க உத்தரவிட்ட பிறகும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கைதிகள் விடுதலையாவதில் காலதாமதம் ஏற்படுகிறது நம்ம பார்த்தோம். எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ஃபாஸ்டர் சாஃப்ட்வேர் வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, இந்த மென்பொருள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீதிமன்ற உத்தரவுகள் பாதுகாப்பாக செக்யூர்டாக விரைந்து ஃபாஸ்டாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சென்று சேரும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த மென்பொருள் மூலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிறைத்துறை அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிமன்ற உத்தரவுகள் என்ன செய்யும், விரைந்து கிடைக்கும். சரிங்களா, அதாவது தேவைப்படக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்யப்படும் சொன்னால், நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். இதற்கனே சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பெஷல் அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த உத்தரவுகள் அந்த சாஃப்ட்வேர் மூலமாக அவங்களை சென்றடைந்ததுக்கு அப்புறமாக அந்த கைதிகள், தேவைப்படக்கூடிய கைதிகள், ஜாமீன் கோரக்கூடிய அந்த கைதிகள் அந்த உத்தரவுகளுக்கு ஏற்ப விடுதலை செய்யப்படுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா, இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இனிமேல் நீதிமன்ற உத்தரவு கிடைப்பதற்கு இனிமேல் காத்திருக்கக்கூடிய அந்த காலதாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது. சரிங்களா, இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சற்றேறக்குறைய 73 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்குன்னு சொல்லியே பிரத்யேகமான முறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இமெயில் முகவரிகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் இனிமேல் பிறப்பிக்கும் உத்தரவுகள் இந்த மென்பொருள் வழியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பகிரப்படும். இதற்காக உயர்நீதிமன்றங்களையும் சிறைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சற்றேறக்குறை 73 அதிகாரிகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்காக பிரத்யேகமான மின்னஞ்சல் முகவரிகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால்
அவங்களுக்காக உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இனி இதன் வாயிலாக அனைத்து உத்தரவுகளும் என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் வேகமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடும். சரியா? அதான் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்திய நீதித்துறையால் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த என் வி ரமணா அவர்களால் சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்ட ஃபாஸ்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மென்பொருள் மூலமாக நீதிமன்றங்களை பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக அனுப்பி வைக்கப்படுது. இதற்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர்நீதிமன்றங்களையும் சிறைச்சாலைகளையும் சற்றேறக்கூடிய 73 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் முகவரிகளும் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக அந்த உத்தரவுகள் குயிக்கான நேரத்தில் பாதுகாப்பாக விரைந்து சென்று சேரும். இதனால் ஏற்படக்கூடிய காலதாமதம் இனிமே குறைக்கப்படும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், ஃபாஸ்டர் மென்பொருளாக என்ன, அது எந்த மாதிரியான அடிப்படையில் செயல்படுகிறது, அது எதற்காக அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்குன்ற ஒரு சில விஷயங்கள் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிக்ஷய் 2.0 அப்படிங்கக்கூடிய அந்த வெப் போர்ட்டலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். நிக்ஷய் அப்படிங்கக்கூடிய போர்ட்டல் ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தால் சற்றேறக்குறைய ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த போர்ட்டல் எதற்காக தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், டிபி நோயாளிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்தியாவில் உருவாக்குவதற்காக தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு வெப் போர்ட்டல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நிக்ஷய். சரிங்களா? அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய காச நோயாளிகளை விரும்பப்படக்கூடிய நபர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தத்தெடுக்கலாம். இங்கே தத்தெடுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதாந்திர உதவித்தொகையை வழங்குறது. அதாவது காச நோயாளிகளுக்கு ஏற்கனவே நிக்ஷய் அப்படிங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில், நிக்ஷய் போசான் யோஜனா அப்படிங்கக்கூடிய திட்டம் தான் அந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான தத்தெடுக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதம் மாதம் ஒரு 500 ரூபாயை அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது டிபி நோயாளிகள் சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடுவதற்காக மாதந்தோறும் அவங்களுக்கு ஒரு சிறு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதற்கான அந்த வெப்சைட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் நிக்ஷய் அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சைட்டு. ஏற்கனவே தொடங்கப்பட்ட இப்போ வெப்சைட்டு 2.0 அப்டேட் செய்யப்பட்ட வெர்ஷன் வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது 2025 ஆண்டுக்குள்ளே இந்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டிபி நோயை இந்தியாவிலேருந்து முற்றிலுமாக ஒழிப்பதற்கான ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. WHO பார்த்திங்கன்னு சொன்னால் 2030 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முழு உலகத்திலிருந்தும் டிபி ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிறாங்க. அதற்கு முன்னதாகவே 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்தியாவில் நாம் டிபி ஒழிக்கணும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் ஒரு முன்முயற்சியாக எடுத்து செயல்பட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நிக்ஷய் 2.0 அப்படிங்கக்கூடிய அந்த போர்ட்டல் மேம்படுத்தப்பட்ட அந்த போர்ட்டல் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த போர்ட்டல் மூலமாக இந்த டிபி நோயாளிகளை தத்தெடுக்க விரும்பக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தத்தெடுக்கலாம். தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த மாதாந்திர உதவித்தொகை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வழங்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? அது குறித்த தகவலை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிளாஸில் இங்கே பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஜனாதிபதி திரௌபதி முர்மு சமீபத்தில் நிக்ஷய் 2.0 அப்படிங்கக்கூடிய போர்ட்டலை காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வச்சாங்க. அதாவது இந்தியாவில் 2020 காசநோய் ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் ஒரு முன் முயற்சியாக இந்த நிக்ஷய் 2.0 அப்படிங்கக்கூடிய இந்த போர்ட்டல் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இந்த முயற்சியின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தனிநபர்கள், நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் காசநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை தத்தெடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆதரவு அளிக்க முடியும். சரியா? ஒரு சாதாரண நபர்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரைக்கும், பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், இந்த திட்டத்தின் அடிப்படையில் டிபி நோயாளிகள் என்ன பண்ணிக்கலாம், தத்தெடுத்து கொள்ளலாம். சரிங்களா? இந்த பிரச்சாரத்தின் கீழ் எந்த ஒரு நபரும், எந்த ஒரு பிரதிநிதியும் அல்லது எந்த ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காச நோயாளிகளை தத்தெடுக்கலாம் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட நோயாளிகளின் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நோயாளிகள் இவங்க மூலமாக கவனித்துக் கொள்ளப்படுகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் 66% அதிகமான காச நோயாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சாரத்தின் கீழ் தத்தெடுப்பதற்கு தங்களை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? இப்போ இந்த நிக்ஷய் 2.0 அப்படிங்கிற இந்த போர்ட்டல் மூலமாக தத்தெடுக்கப்படுவதற்கு சற்றேறக்குறைய இந்தியாவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடிய 66% மேற்பட்ட காச நோயாளிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் கீழ் 2018 முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 62 லட்சத்துக்கும் அதிகமான காச நோயாளிகள் ரூபாய் 1651 கோடி ரூபாய் நிதியுதவி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஏற்கனவே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த போர்ட்டல் தொடங்கப்பட்டதுன்னு நான் சொன்னேன். 2018 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1651 கோடி ரூபாய் என்ன செய்யப்பட்டிருக்கு, நிதியுதவி வழங்கப்பட்டிருக்குது. இந்த நோயாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் மாதம் ரூபாய் 500 ரூபாய் அவங்க சத்தான உணவுகளை வாங்கி சாப்பிட்றதுக்காக என்ன செய்யப்படுது, வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தினுடைய 2 மிக அடிப்படையான நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் இயக்கத்துடன் காச நோயை முற்றிலும் ஒழிப்பது. சரியா? அதாவது காச நோயை ஒழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்தான். அதுவும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் அதை ஒழிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இப்போ இந்த சூழ்நிலையில தான் மக்களையும் ஒருங்கிணைத்து நம்ம செயல்படுவதன் மூலமாக இந்த காச நோய் என்ன பண்ணலாம், நம்ம இந்தியாவிலிருந்து ஈஸியாக ஒழிக்கலாம். அந்த அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான ஒரு நோக்கத்தை இது அடிப்படையாக கொண்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிதி மற்றும் சமூக ஆதரவு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் இந்த நிக்ஷை 2.0 போர்ட்டல் வழங்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, அதாவது மக்களை ஒருங்கிணைஞ்சு டிபியை ஒழிக்கிறது, இந்த டிபி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி ஆதாரத்தை வழங்குவது, இதுதான் இந்த ரெண்டினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் சமீபத்தில் தொடங்கப்பட்டுச்சு. தொடங்கப்பட்ட இந்த 2-3 நாட்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 1.7 லட்சம் காசநோயாளிகள் என்ன செய்யப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 1000,000,000 மக்களால் தத்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, நிக்ஷை 2.0 போர்ட்டல். சரிங்களா, நிக்ஷை அப்படிங்கிறதுல என்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ட் அப்படிங்கூடிய பொருள் தரக்கூடியது. சரிங்களா, இங்கே ஸ்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் டிபின்னு அர்த்தம். சரிங்களா, என்டிபி அதாவது டிபியை ஒழித்தல், அதனுடைய சுருக்கம் தான் ஹிந்தியில் என்ன அப்படின்னு சொன்னால் நிக்ஷை. சரிங்களா, காசு நோயாளிகளுக்கு கார்ப்பரேட் சமூக பொறுப்பு வாய்ப்புகளை பயன்படுத்தி, அதாவது பெரும் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய அந்த வருடாந்திர ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கார்ப்பரேட் சமூக பொறுப்புக்காக செலவழிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தில் அந்த நிதியுதவியை பெற்று அதன் மூலமாக இந்த காசு நோயாளிகளுக்கு என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நிதியுதவி வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா, பயன்படுத்தி சிகிச்சையின் விளைவுகளை மேம்படுத்தவும், அந்த நிறுவனங்களுடைய சமூக பங்கேற்பை அதிகரிக்கவும், 2025 காசு நோய் ஒழிப்புக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை நிறைவேற்றவும் கூடுதல் நோயாளி ஆதரவை இது வழங்குறது. சரியா, அதாவது 2.0 மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய கார்ப்பரேட் சமூக பொறுப்பு அப்படிங்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க மூலமாக அதிகமான டிபி நோயாளிகளை தத்தெடுக்க வச்சு அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளை செஞ்சு கொடுத்து இந்தியாவில் 2025 காசு நோயை முழுமையாக ஒழிப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 2.0 போர்ட்டல் அப்டேட் செய்யப்பட்டிருக்குது, வெளியிடப்பட்டிருக்கு. சரிங்களா, நோயாளிகளை கவனிக்க முன்வரக்கூடிய அந்த நபர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிக்ஷய் மித்ராஸ்னு அழைக்கிறாங்க. சரிங்களா, இப்போ யார் தத்தெடுக்கிறாங்களோ அந்த தத்தெடுக்கப்படக்கூடிய அந்த நிறுவனம் அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, தத்தெடுக்கக்கூடியவர் அவர் எப்படி அழைக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிக்ஷய் மித்ராஸ்னு அழைக்க இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த நிக்ஷய் மித்ரா ஆதரவின் கீழ், அதான் நாம் தத்தெடுக்கம் இல்லையா, தத்தெடுக்கிறது எத்தனை ஆண்டுகள் தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மினிமமாக ஒரு வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் தத்தெடுக்கிறோமோ அவங்க தத்தெடுத்துக்கலாம். அதாவது ஓராண்டு மினிமமாக நம்ம அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கலாம், இல்லை அதிகபட்சமாக 3 வருஷம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு சிறு தொகையை நம்ம என்ன பண்ணலாம், நிதியுதவியாக வழங்கலாம். சரிங்களா, இங்கே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சொந்த பகுதியிலேயே என்ன பண்ணிக்கலாம், அந்த நோயாளிகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். மாநிலம், மாவட்டம், தொகுதி, சுகாதார வசதிகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொன்னால் தேர்ந்தெடுத்துக்கலாம். நிக்ஷய் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் 13.5 லட்சம் காசநோயாளிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய காசநோயாளிகள் பதிவு செய்யக்கூடிய ஒரு இணையதளமாகவும் எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நிக்ஷய் இருக்குது. அந்த அடிப்படையில் சச்சேரக்குறைய 13.5 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காசநோயாளிகள் இந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவர்களில் 8.9 லட்சம் என்ன இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தங்களை தத்தெடுத்து கொடுப்பதற்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒப்பு வழங்கியிருக்கிறாங்க, ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. அதாவது மொத்தம் 13.5 லட்சம் பேர் காசநோயாளிகள் அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் 8.9 லட்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களை நீங்கள் தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒப்புதலும் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, டிஜிட்டல் போர்ட்டலான இந்த நிக்ஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு நோயாளிகளுக்கு சமூக ஆதரவுக்கான ஒரு தளத்தை வழங்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா, அதே போல் இந்தியாவில் காசநோய் இல்லாத இந்தியா பிரச்சாரம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் காசநோய் ஒழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் காசநோய் இல்லா இந்தியா அப்படிங்கக்கூடிய பிரச்சாரம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குது. இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் தான் நம்ம 2025 என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் முழுமையாக இந்த காசநோய் ஒழிப்பதற்கான முன் முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். WHOவே என்ன இலக்கு தான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முழு உலகத்திலிருந்து டிபியை 2030 தான் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு முன்முயற்சியை தொடங்கி நடத்திக்கிட்டு வராங்க. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாகவே நாம் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா காசநோய் இந்தியாவிலிருந்து முழுமையாக விரட்டுவதற்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு உறுதிப்பாட்டு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அதாவது நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சமீபத்தில் குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பட்ட நிக்ஷை 2.0 அப்படிங்கிற போர்ட்டல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த போர்ட்டல் அப்படிங்கிறது ஏற்கனவே இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான், இப்போ மேம்படுத்தப்பட்டிருக்கு, அப்டேட் செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த போர்ட்டலில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காசநோயாளிகள் தங்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த போர்ட்டலில் புதிதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காசநோயாளிகளை தத்தெடுப்பதற்கான அந்த மேம்படுத்தப்பட்ட அப்டேட்டட் செய்யப்பட்ட வெர்ஷன் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோயாளிகளை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் எந்த பகுதியில் வேணாலும் நோயாளிகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், யார் வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அந்த தத்தெடுக்கக்கூடிய அந்த நபரை நிக்ஷய் மித்ராஸ் அழைக்கிறாங்க. அதே போல் தத்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அந்த நபர் குறைந்தபட்சம் 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 3 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த தத்தெடுக்கக்கூடிய டிபி நோயாளிகளுக்கு தாராளமாக நிதியுதவி வழங்கலாம்.
மாதம் தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க வங்கி கணக்கில் நம்ம செலுத்த இருக்கிறோம் அப்படிங்கிறதே நாம இந்த இடத்துல பார்த்தோம் சரிங்களா. ரைட், நாம இன்றைய கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்னு, சமீபத்துல இந்திய நீதித்துறையால வெளியிடப்பட்டிருக்கிற ஃபாஸ்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நீதித்துறை உத்தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மிக விரைவாகவும் பாதுகாப்பாகவும் காலதாமதம் இல்லாமல் சென்று சேருவதை உறுதிப்படுத்துவதற்காக உச்சநீதிமன்றத்தால் ஃபாஸ்டர் சாஃப்ட்வேர் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பார்த்தோம். அதே போல் இந்தியாவில் 2025 டிபி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக காசநோயாளிகளை தத்தெடுப்பதற்காக மேம்படுத்தப்பட்ட அப்டேட் செய்யப்பட்ட நிக்ஷப் 2.0 போர்ட்டலை குடியரசுத் தலைவர் சமீபத்தில் தொடங்கி வச்சிருக்கிற அப்படிங்கிற தகவலையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவினுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம எடுத்த கிளாஸினுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிடுங்க. வேறொரு டாப்பிக்கில் வேறொரு ஓப்பில் சந்திப்போம். தேங்க்யூ.